வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2019ல் கேட்ட பொது அறிவு கேள்விகளை இன்னைக்கு பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின்ஸ், ஓகேவா? அது மாடல் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்குவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஸோ இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஜிகே 175 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் முக்கியமாக அந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிக்கு இல்லையா, இதில் வந்து 25க்கு 25 மார்க் நீங்கள் போடுற மாதிரி படித்தாதான் நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எழுத முடியும். நீங்கள் ஜிகேவை நீங்கள் கேஷுவலாக எப்படி இருந்தாலும் படிக்க, நோ ப்ராப்ளம். யார் வந்து மேத்ஸில் வந்து 25 கொஸ்டின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் குரூப் 1 பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மேத்ஸ் கிளாஸ் வந்து நம்ம குரூப் 1க்கு மேத்ஸ் கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்டிடியூடை பொறுத்தளவு வித்தவுட் ஃபார்முலா பேஸு, ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட் வித்தவுட் ஃபார்முலா அந்த மாதிரி எடுக்கிறோம். நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குரூப் 1க்காக தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறோம், எப்படின்னு வீடியோ போடுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட்டில் குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டினில் கேட்ட மேத்ஸ் கொஸ்டினுக்கு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ரொம்ப ஷார்ட்டாக ஈஸியாக பண்ணி தருவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து தமிழில் தான் பண்ண போகிறேன், அடுத்த வீடியோ வந்து இங்கிலீஷில் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த கொஸ்டின். தமிழ் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எல்லா பொருள்களும் வெற்றிடத்தில் விழும்போது ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி, முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். கண்டிப்பாக அது வெயிட் லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து வேக்கம் காற்று இல்லாத இடத்துல மேலிருந்து போட்டமாகும், முடுக்கு வந்து ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தொடும். இதுதான் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு அறையில் எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு, ஒரு அறையில் எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு த டைம் ஆஃப் ரிவர்பரேஷன் ஆஃப் ஹால் கேன் பி டிக்ரீஸ்ட். ஆன்சர் என்ன, எல்லா ஜன்னல் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும். மூணாவது கொஸ்டின், விண்வெளியின் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலைமாலையில் பயன்படுகிறது, அலைமாலையியல் பயன்படுகிறது. விச் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் யூஸ்டு கெமிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ். தி ஆன்சர் இஸ் நுண்ணுளை அலைமாலையியல். அடுத்த கொஸ்டின், இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது, தி ஆன்சர் இஸ் பொட்டாசியம் நைட்ரேட். இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட். சமமான கடத்து திறனின் அலகு. தி ஆன்சர் இஸ் ஓம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவேஷன் பவர் மைனஸ் 1. இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருள் மேங்கனீஸ் அண்டு குரோமியம். ஸோ பிரம்மபுத்திரா மேலுள்ள நாட்டின் மிக நீண்ட ரயில் சாலைகளுக்கான பாலத்தை அஸ்ஸாமில் திபுர்காஸ் அருகில் உள்ள போஜ்பில் என்ற இடத்தில் இந்திய பிரதமர் எப்பொழுது தொடங்கி வைத்தார்? பிரம்மபுத்திரா மேல் நம்ம நாட்டோட நீண்ட ரயில் மற்றும் சாலைக்கான பாலத்தை அஸ்ஸாமில் வந்து மேலே ரயில், கீழே வந்து கீழே ரயில், மேலே பாலம் சாலை அமைச்சிருக்காங்க. எந்த டேட்டுன்னா டிசம்பர் 25, 2018. காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்பெறுவது எத்தில் ஆல்கஹால்.
காற்றில் இல்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்பெறுவது எத்தில் ஆல்கஹால். கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிர். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரியல் செறிவுக்கானது விட்டமின் ஏ. கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிர். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரி செறிவுக்கானது விட்டமின் ஏ. மிக பரவலாக பயன்படுத்தப்படும் உயிரி ஆயுதம் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். இவற்றுள் எந்த தாவரம் எண்ணெயினை விளக்கும் திறனுடையவை? கற்றாழை. எந்த தாவரம் எண்ணெயினை விளக்கும் திறனுடையவைனா கற்றாழை. தலசீமியா நோய் உள்ளவர்களுக்கு எவை நடைபெறுகிறது? அதாவது ஆல்பா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது. அடுத்து பீட்டா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது. ஆல்பா பீட்டா தான் குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது. இது ரெண்டுதான் ஆன்சர். பின் வருவனவற்றில் எந்த தாவரம் இரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியது? எலுமிச்சம் புல். பின்வருவனவற்றில் எந்த தாவரம் இரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியவர்னா எலுமிச்சம் புல். பின்வருவனவற்றில் கருத்தில் கொள்க எது ஆன்சர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 1, 3 தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். 1 வந்து 21 ஜூன் வடகோளத்தின் அதிகமான வெப்பநிலை பெறப்படுகிறது. ரைட்டு, 21 ஜூன் வந்து ரைட்டு. அடுத்து December 22 குளிர்காலத்தில் தென்பருவம் அதிக வெப்பநிலை பெறுகிறது. வடகோளத்தில் வந்து June 21, December 22 வந்து குளிர்காலத்தில் வடகோளத்தில் அதிகமான வெப்பநிலை பெறப்படுகிறது. குளிர்காலத்தில் வெப்பத்துருவம் அதிக வெப்பநிலை பெறுகிறது. இது ஆன்சர். ஹோமனி சீஸ்மிக் இந்தியாவின் புவி அதிர்வு மண்டலங்கள் எத்தனை அப்படிங்கிற மொத்தம் 4. இந்தியாவில் புவி அதிர்வு மண்டலங்கள் எத்தனைனா 4. சபர்மதி ஆயு பாயு மாநிலங்கள் ஆன்சர் ஏ மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத். இதே சபர்மதி ரிவர் சபர்மதி ஆயு பாயு மாநிலங்கள் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத். அடுத்து கருப்பு மண் தொடர்பாக கீழ் கொடுக்கப்பட்ட தொகுப்புகளை முடிவு செய்க. 3 கரெக்ட். பொதுவாக களிமண் தன்மை ஆழமான மற்றும் நீர் கடத்தி விடா தன்மை கொண்டது. கரெக்ட், சரியானது. ஈரமடையும் பொழுது உப்பலாகவும் உலரும் போது சுருங்கியும் காணப்படும். கரெக்ட். ஈரத்தன்மையை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ளும். கரெக்ட், 3 சரியானது. இது கருப்பு மண் தொடர்பானது. அடுத்து பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளமைக்கு காரணம் வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் சமமற்ற பரவல். இதுதான் காரணம். பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளமைக்கு காரணம் வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் சமமற்ற பரவல். அடுத்து செழுமை அடுக்கினர் எனும் கருத்தானது முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு. ஆன்சர் இஸ் இந்திரா ஷஹானி வெசஸ் இந்தியா யூனியன். செழுமை அடுக்கினர் கிரிமிலேயர் கருத்து முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எதுன்னா இந்திரா ஷஹானி மற்றும் இந்திய யூனியன். இந்த ஓபிசியில் கிரிமிலேயர் நான் கிரிமிலேயர் இருக்கு இல்லையா. சார், கிரிமிலேயர்னா ஒரு 8 மேலே வருஷத்துக்கு 8 மேலே வந்து சம்பளம் வாங்கினாலும் கிரீமி லேயர், அது கீழே வேணா நான் கிரீமிலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செழுமை அடுக்கினர் வந்து எந்த வழக்கம்னா இந்திரா ஷஹானி வர்சஸ் இந்தியன் யூனியன். விவசாய பயிர் காப்பீடு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு எது? 1985. விவசாய பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு வந்து 1985. சென்னை கொல்கத்தா இடையிலான தங்க நாற்காலியின் தூரம் எவ்வளவு? சென்னை கொல்கத்தா
1684 கிலோமீட்டர். சென்னை கொல்கத்தா இடையிலான தங்க நாற்கர் சாலையின் தூரம் எவ்வளவுனா 1684 கிலோமீட்டர். முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை எது உண்மையானவை? த ஆன்சர் இஸ் பி, ரெண்டும் மூணும். ரெண்டு வந்து முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது, கரெக்ட். மூணு, இது தற்காலிக நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது, சரியானது. இது மாதிரி 52 இது மூணு ஒன்று கிடையாது. அடுத்து கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிமாணம் சரியாக பொருத்தப்படவில்லை? இது மட்டுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ எது கரெக்ட்? பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை கற்காலம், முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்காலம், நகரமயமாக்குதல் வெண்கலக் காலம், உணவு தயாரிக்கும் நிலை சரிவீத காலம், இது மட்டுமே கிடையாது. இது மூணுமே உண்டு. பட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோஷர். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யாருன்னா அஸ்வகோஷர். அடுத்து கீழ்கண்டவர்கள் கால வரிசைப்படுத்துக. காலை வரிசைப்படுத்துக்கு முதல் வந்து ஒன்று வரும், ஒன்று ரெண்டு, அப்புறம் வந்து ஒன்று, அப்புறம் மூணு, அப்புறம் நாலு, ரைட். முதல்ல பாபரின் மரணம், அதுக்கடுத்து சௌசா போர்க்களம், அதுக்கடுத்து கண்ணூச் போர்க்களம், அடுத்து அக்பர் மரணம். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா, ஒன்று நாலுமே சரி. ராம் மோகன் ராய் உபநிஷத்தின் வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார், சரியானது. சுவாமி விவேகானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனைவாதத்தை ஏற்றுக்கொண்டார், சரியானது. சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாடுபட்டனர், சரியானது. 1918 பிராமண எதிர்ப்பு இயக்கமாக தென்னிந்திய விடுதலை அமைப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது, சரியானது. ஸோ நாலுமே சரி இந்த கொஸ்டின். ஆங்கிலேய ஆட்சியில் விவசாயம் வணிகமயம் ஆனபோது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய குறிப்புகள் எது உண்மையானது அப்படின்னா, எல்லாமே உண்மை. வட்டிக்காரர்கள் குடியினர்களை சுரண்டுதல், சரியானது. உணவு தட்டுப்பாடு, பணப்பயிர் தேவை அதிகரிப்பு, பணப்பயிர் வணிகம் திவாலாகுதல். ஸோ இவை என்னமென்ன அனைத்தும் சரியானது. இந்தியாவின் கதக் நடன அரசன், கதக் நடன அரசன் என்று அழைக்கப்படும் நடன கலைஞரின் பெயர் சம்பு மகாராஜா. இந்தியாவின் கதக் நடன அரசன் என்று அழைக்கப்பட்ட நடன கலைஞர் பெயர்னா சம்பு மகாராஜா. இவே ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்து வெளியேறுவதற்கு கீழ்கண்டு விட்டுள்ள காரணங்கள் முதன்மையானது, அது கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஏ, மோ காந்தியுடான முரண்பாடு. காந்தியுடான முரண்பாடு, மோகன்சந்த் கரம்சந்த் காந்தியுடன் முரண்பாடு. அதே வந்து இவே ராமசாமி காங்கிரஸை விட்டு வெளியே வந்தாராம். தேசிய இயக்கத்தை வலுப்பெறச் செய்தது எது? மத சார்பட்ட கருத்தியல். தேசிய இயக்கத்தை வலுப்பெறச் செய்தது மத சார்பற்ற கருத்தியல். அடுத்த கொஸ்டின், இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே, யார் வழி? இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழி, இவர் வழியாகும். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர், ஆடிட்டர் ஜெனரல், கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல். இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னா, விதி 148 அட்டர்னி ஜெனரல், கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் வந்து எதனுடைய விதினாக்கு, விதி 148. யார் நியமனம் செய்கிறார்? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். கீழ்கரும் வாக்கியத்தை எழுதுவது இதில் வந்து 1-4 மட்டும் சரியானது. ஒன்று என்ன அப்படின்னா, உறுப்பு 308 முதல் 314 வரையான அரசியலமைப்பு அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது, சரியானது. 4, உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது, இரண்டு மட்டும்தான் சரியானது, மீதியெல்லாம் தவறானது. அரசியல் சாசன விதி
டேஸ் 73வது அரசியல் சிறுத்தை திட்டத்தில் அமைப்பில் சேர்க்கப்பட்டது. எதனுடைய விதினை 243B அரசியல் சாசன விதி 243B 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டது. அடுத்து கீழ்கண்டவர்கள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகியவர் இலாக்கா கிடையாது ஆனால் மத்திய அமைச்சர் யார்னா என் கோபாலசாமி ஐயங்கார். இவர் தான் இலாக்கா இல்லா மத்திய அமைச்சர். இந்த நாலு பேர்ல நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வரும் நூற்றில் எவை சரியானவை, சரியல்ல, எது சரியில்லை, தவறு அப்படின்னு கேட்குறாங்க. பி மட்டும்தான் தவறு. நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவை நீக்க முடியாது, இதே தவறு. நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவை நீக்க முடியும், அது மட்டும் பி மட்டும் தவறு, இது எல்லாமே ரைட்ஸ். பார்லிமெண்ட்டுக்கு பாவம் கிடையாது, மேலவை நீக்கிறதுக்கு பாராளுமன்ற இது சட்டமன்றமே நீக்கலாம். இப்போ கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து சட்டமன்றம் வந்து சட்டம் மேலவே நீக்கினாங்க இப்போ ரீசெண்டாக. அப்போது இது மட்டும் கிடையாது. அப்போ ஏ இருக்கு, நாடாளுமன்றம் மூன்று விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம், ரைட்ஸ். மாநிலத்தின் எல்லைகளை மாற்ற முடியும், சரி. உயர் நீதிமன்றத்தை இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களாக ஏற்படுத்தலாம், சரி. இது மூணுமே சரி. இந்த பி மட்டும்தான் கிடையாது. பி என்ன அப்படின்னா சட்டமன்றமே வந்து சட்ட மேலவை நீக்கலாம். ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு எந்த தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 29-1 இதன்படி தான். ஹூ ஹெட்டட் ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஹூ அடுத்து கீழ்கொண்டு எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை அப்படின்னா பட்டாபி சீதாராமையா, இவர் மட்டும்தான் இல்லை, முன்சி இருந்தாங்க, கிருஷ்ணசாமி ஐயங்கர் இருந்தாங்க, கிருஷ்ணமச்சாரி இருந்தாங்க, பட்டாபி சீதாராமையா தான் இல்லை. இவர் பட்டாபி சீதாராமையா யார் அப்படின்னா இந்த ஆந்திர பிரதேசம் வந்து மொழிவாரி மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லி இவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர், அதுதான் பட்டாபி சீதாராமையா. அரசியலமை இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று ரெண்டுமே சரிதான். அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக அம்மன்றத்திற்கான ஆதார மூலம் ஆகும். மன்றங்களுக்கான ஆதார மூலம் இது சரியானது. வரைமுறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து முகில் தெளிகிறது. ரெண்டுமே சரினர், ரெண்டுமே சரி. அடுத்து 1986 மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புதுப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா எல் எம் சிங்வி குழு. 86 மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புதுப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எல் எம் சிங்வி குழு. சரியான விடை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்காங்க. சிறப்பு பொருளாதார மண்டலம் எது, எந்த வருஷம்னா 2000 சிறப்பு பொருளாதார மண்டலம், 2000 புதிய பண்பாட்டு வாணிப கொள்கை 2015 பொருள் மற்றும் பணிவரி சட்டம் 2017 நரசிம்மன் கமிட்டி 1991 இதே சரியான விடை. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் MS சுவாமிநாதன். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் MS சுவாமிநாதன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது, அன்பளிப்பு பரிசு கிஃப்ட் டாக்ஸ், எது நேர்முக வரியை சார்ந்தது, அன்பளிப்பு வரி, அன்பளிப்பு வரி. நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையும் கூட்டி கிடைப்பது என்ன ஆன்சர் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையும் கூட்டி கிடைப்பது நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. தொழில்துறை நடவடிக்கை அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளும் முறையை
தாராளமயமாக்கம் லிபரலைசேஷன். அடுத்து கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியங்களில் கூறுக இருக்கிறாங்க. வறுமை ஒழிப்பு கிராமப்புற மக்களின் நன்மை, சரியானது. கிராமப்புற நகரமயமாக்குதல், இது தவறு. இதுக்கு ஆன்சர் ஒன்று மட்டும்தான், ஆன்சரே சொல்றேன். ஏ ஒன்று, கிஷான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபருக்கு யாருக்கு தகுதியுடையது? அனைத்து விவசாயிகள், பயிருவோர் பங்குதாரர், குத்தகைதாரர், எல்லாத்துக்குமே கிஷான் அடையாள கடன் அடையாள அட்டை, கடன் அட்டை. கோல் எழுச்சி என்னன்னா சோட்டா நாக்பூர், கோல் எழுச்சினா சோட்டா நாக்பூர். சந்தால் எழுச்சி அப்படின்னா பால்பூர், சந்தால் எழுச்சினா பால்பூர். கோண்டுகள் எழுச்சி, கோண்டுகள் எழுச்சி அப்படின்னா ஒரிசா. அகோம்கல் எழுச்சி அப்படின்னா அசாம், அகோம்கல் எழுச்சி அப்படின்னா அசாம். அடுத்த க்வெஸ்சன், எது கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் எதிர்ப்பு ஏற்பட்டது? எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் எதிர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னா சத்தியகிரக இயக்கம். சத்தியகிரக இயக்கத்தில் தான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் எதிர்ப்பு ஏற்பட்டது. ஓகேவா? ஸோ நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பொது அறிவில் வந்து இது வந்து பார்ட் ஒன், அதாவது ஒன்றுலேருந்து 50 வரைக்கும் நம்ம இந்த கொஷின் பார்த்துருக்கோம், 50 கொஷினை. அடுத்து பார்ட் டூவில் 51லேருந்து 100 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி 50 கொஷின் வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் ஒன் குரூப் ஒன் 2019 கொஷினு. ஸோ நம்ம இந்த ஆப்டிடியூட் பொறுத்தளவில் நம்ம கிளாஸ் ஏம் கேரியர் இன்ஸ்டியூட்டில் ஆப்டிடியூட் கிளாஸ் நடக்கும். அது வந்து ஷார்ட்கட் முடியல, ஃபார்முலா இல்லாமல் ரொம்ப ஈஸியஸ் வேவாக சொல்லி தருவோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கனாக்க இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்து.